வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. இன்னைக்கு வள்ளி அருணா சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாழைக்காயில வந்து சிப்ஸ் எப்படி போடலாம் அப்படின்ட்டு. இது வந்து பழத்துக்குள்ள வாழைக்காய் தான், ஆனால் காயா இருக்கும் போது எடுத்தாச்சு. இது வந்து சிப்ஸுக்கு ரொம்ப நல்லா வரும், அதனால எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து தோல் சீவி முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி தோல் சீவிட்டேன், ஈஸியாக இருக்கும். அந்த அடியும் முனியும் அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம சீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பு வந்து ஆனில் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பொறிக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து எஸ்விஎஸ் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து தீ வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி எந்த ஒரு குக்கிங்குமே சீக்கிரம் முடியும். அது கழிந்து தான் நான் அந்த பெரிய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லைசரில் வந்து என்ன பண்ணோம், பின்னாடி முன்னாடி வந்து லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக தான் வந்து சீவ போகிறோம், அதனால வந்து ஆயில் தடவிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக அதில் விழுந்துடும். இப்போ நம்ம எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் ஒரு பாத்திரத்தில் வந்து மிளகு சீரக பவுடர் போட்டு சால்ட்டு போட்டு குளிக்க வச்சுருக்கேன். நம்ம சூடாக பொறிச்சதுக்கப்புறம் இதில் போட்டு ஒரு குழி குளிக்கிட்டிங்கன்னா அந்த சால்ட்டும் அந்த காரமும் அதில் ஏறிடும். இப்போ பாருங்கள் எண்ணெய் லைட்டாக காயுது. இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் டைரெக்டாக சீவ விட போகிறேன். நீங்கள் வந்து இந்த பிளேடில் வந்து எண்ணெய் தடவிட்டீங்கன்னா இது மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும், ஒட்டாது. பாருங்கள் இது வரைக்கும் சீச்சாச்சு, போதும். அடுத்தது வந்து அடுத்து இதை நல்லா வெந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது செய்யிக்கலாம். இப்போ இது மாதிரி பாருங்கள், ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும், நல்லாயிருக்கும். நைஸாக அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும், நம்ம வீட்டில் போடுற மாதிரியே தெரியாது. இது நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வேகணும். இது மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி போடணும், கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கே தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு அந்த மிளகு சீரக பவுடர் இருக்குல்ல, அதில் போடுப்போம். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு இதில் போட்டுருங்க. இதில் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நல்லா இது இந்த பவுடரோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த காரமும் சால்ட்டும் அதில் வந்து ஏறும். நீங்க அடுத்த சீவிர வரைக்கும் இது அதுக்குள்ள பாருங்க. இந்த செகண்ட் நடையை எடுத்துட்டேன், அதே எடுத்ததுல போட்டிருக்கேன். அந்த ஒரு ஒரு டைம் போட்ட பவுடரே போதும் உங்களுக்கு. இப்ப பாருங்க அடுத்தது வந்து வெந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்க வந்து எத்தனை போடணுமோ அத்தனையும் எடுத்து இதுல அப்படியே போட்டு போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ்ல போட்டு நீங்க மூடி வச்சுக்கலாம். பாருங்க, நான் இது மாதிரி இப்ப வந்து எல்லா வாழைக்காயும் வந்து சீவி வறுத்துட்டேன். அந்த சூட்டோட நல்லா குளிக்கையும் வச்சுருக்கேன். பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒட்டிட்டு பாருங்கள். அது இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல காம்பினேஷன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.